A lion is always a lion. கலை சேவையிலிருந்து கல்வி சேவை கேபிஒய் பாலானா என்னோட இன்ஸ்பிரேஷன் அவர் தான். நம்ம இவரை பார்த்து ஆசைப்பட்டோம், நம்மளை பார்த்து யாராவது ஆசைப்பட்டியா இருக்கா செய்ய மாட்டாங்களா? கேபிஒய் பாலா இருக்கட்டும் இல்லை ராகவா லாரன்ஸ் சார் இருக்கட்டும், இவங்க எல்லாம் வந்து இப்போ அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு. இப்போ நீங்க பண்ணணுங்கிறதுக்கு ஏதாவது காரணம்? நிறைய குழந்தைங்க செப்பல் இல்லாம ஸ்கூல் போறாங்க, பேகு கிழிஞ்சு ஸ்கூல் போறாங்க, இந்த மாதிரி யூனிஃபார்ம் வாங்க முடியாம எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுப்போம். அப்போ யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம இவங்களுக்கு கொடுக்க கூடாது? ஆட்டக்காரிக்கு எதுக்கு இதெல்லாம் விளம்பரத்துக்கு செய்யறாங்கப்பா? ஏன் நம்ம ஒரு நல்ல விஷயம் தானே செய்யறோம், இதை விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னா என்ன? எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும் கேட்கறதுக்கு தயக்கம் இருக்கும், ஆனா யாரோ ஒரு குழந்தைக்காக நம்ம செய்ய போறோம் அப்ப கேட்கும் போது ஒரு பெரிய தயக்கம் இருக்கும் இல்லையா? குழந்தைங்களுக்காக தானே கேட்கிறேன். நிறைய பேர் கூட சொன்னாங்க, நீ தேவையில்லாம ஹெல்ப் பண்ணி நீ ரோட்ல நிக்க போற, பணம் உனக்கு நான் பணம் குத்த வரேன், நான் ஆடும்போது பணம் குத்த வரேன்னு தான் வருவாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து 500 ரூபாய் என் கையில் கொடுத்து இந்தாங்க இந்த நோட்டை குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்படி சொல்லியே கொடுக்குறாங்க. உங்களுடைய வீடியோ கீழே நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், எங்களுக்கும் அந்த உதவி தேவைன்னு. ஆனால் இதை வந்து மிஸ்யூஸாகவே நிறைய பேர் எடுத்துகிட்டு ஒரு பொண்ணு கால் பண்ணி என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டாரு, நீங்கள் எனக்கு ஒரு 200 ரூபாய் போட்டு விடுங்க அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. இந்த மாதிரி கால்ஸும் வருது. ஒருத்தவங்க கால் பண்ணி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு 1 லட்சம் கொடுங்க, 1 லட்சம் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆமாம், 1 லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இதுக்குமே நெகட்டிவா பேசுற ஆட்கள் இருப்பாங்க, நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் சரி பேசினாங்களே. அப்புறம் அவளுக்கு என்னப்பா படுத்தா காசு? இன்னைக்கு நம்ம கூட கரகாட்டம் பரமேஸ்வரி இருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம். ஆரம்பத்துல இருந்து உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம், ரொம்பவே மகிழ்ச்சி எங்களுக்கு அதுல. ஏன்னா ஆரம்பத்தில் அந்த பிரச்சனை வருது, ஒரு சமயத்தில் உங்கள் பேர் பரவலாக பேசப்படுது, அதுக்கப்புறம் அதையெல்லாம் கடந்து ஒரு கலையில் ஸ்டாண்டர்டாக நிற்கிறீங்க, அதுக்கப்புறம் வீடு, அப்புறம் அந்த கார் கடை அப்படின்னு நிறைய விஷயங்கள் அப்படின்றதெல்லாமே பார்க்கும்போது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கீங்கன்றது. இப்போ இதெல்லாம் தாண்டி கலை சேவையிலிருந்து கல்வி சேவை, அதை பற்றி சொல்லுங்களேன். அது எப்படி ஆரம்பிக்கணும்னு முதல்ல என்ன வந்தது? எனக்கு அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, நம்ம சைலண்ட்டாகவே நிறைய பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்போது இன்ஸ்பிரேஷன் வந்து நம்ம பாலாண்ணா, கேபிஒய் பாலாண்ணா, அவர் பார்க்கும்போது அவர் பண்ணுறதெல்லாம் வீடியோஸாக வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன் அவர் வீடியோ பண்ணாமலே போட்டுருந்துருக்கலாமே, என்னோட இன்ஸ்பிரேஷன் அவர் தான். எனக்கு அதை பார்க்கும்போது ஆசை, நம்ம கொடுக்குறத ஏன் வீடியோவாக போட்டால் ஏன் 4 பேர் இன்னும் நம்ம இவரை பார்த்து ஆசைப்பட்டோம், நம்மளை பார்த்து யாராவது ஆசைப்பட்டு யாருக்கா செய்ய மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஆசை தான். ஓ, அதாவது கேபிஒய் பாலா சர்வீஸ் பண்றாரு, அதை பார்த்து நம்மளும் பண்ணலாம் அப்படின்றது. அதை பார்த்து நம்மளும் பண்ணலை. விளம்பரம் எனக்கு ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கும் இந்த மாதிரி பண்ணணும் நிறைய ஆசைகள். எங்கள் அப்பாவும் ஆசைப்பட்டார், அவர் வந்து முதியோர் இல்லம் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க, அது வந்து அவங்களால முடியாமல் போச்சு. சரி, நம்ம ஏதாவது சின்னதாக பண்ணுவோம். அப்போது யோசிக்கும் போது தான் இவங்க விளம்பரம் பண்ணுறாங்க, நம்மளும் விளம்பரமாக பண்ணுனா அதையே 4 பேர் வந்து நம்ம அவங்கள பார்த்து ஆசைப்பட்டோம்ல, அந்த மாதிரி நம்மளை பார்த்து யாராவது இன்னும் 4 பேருக்கு செய்ய மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு ஆசையில் ஸ்டார்ட் ஆகி அந்த மாதிரி அப்படியே ரன் பண்ணி போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்கும்போது இவங்கெல்லாம் விதிவிலக்கு, கேபிஒய் பாலா இருக்கட்டும் இல்லை ராகவா லாரன்ஸ் சார் இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்கங்கும் போது உண்மையாகவே இதெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. ஆனால் நிறைய பேர் பொதுவாரியாக நம்ம பார்க்கும்போது எப்படின்னா, அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு, அதோட அவங்க போயிடுறது உண்டு. இப்போ நீங்க பண்ணணுங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருந்ததா? ஆரம்பத்தில் அப்பாவை பண்ண ஆசைப்பட்டாருங்கும் போது ஏதாவது மனசுக்கு நெருக்கமான சம்பவம் ஏதாவது நடந்தது, இல்லை அதன் அடிப்படையில் நம்ம ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நம்ம எப்படி சொல்றது, அநாத ஆசிரமம் இருக்கு, முதியோர் இல்லம் இருக்கு, அங்கே நிறைய ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தா நிறைய குழந்தைங்க செப்பல் இல்லாமல் ஸ்கூல் போகிறாங்க, பேகு கிழிஞ்சு ஸ்கூல் போகிறாங்க, அடுத்த நாள் டீச்சர் சொல்லி விடுற அந்த நோட்டு வாங்க முடியாமல் இருக்காங்க, பேனா வாங்க முடியாமல் இருக்கு, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது யோசிக்கும் போது எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது? என்னோடய பொண்ணோட பர்த்டே வந்துச்சு, அப்போ வந்து நான் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்போ நம்ம அண்ணா காளீஸ்வரன் சொல்லிட்டு அண்ணா நம்ம திருமணத்தில் இருக்காங்க, அவர் வந்து இந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒர்க் எல்லாமே அண்ணா பண்ணிகிட்ருக்காங்க. ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணுவாங்க இந்த மாதிரிடா, ஆனால் அவர் நான் பார்த்த ஒரு மனுஷன், வியக்கத்தக்க ஒரு மனுஷன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மாதிரி சேவை பண்ணுற ஒரு மனுஷன். அவர் சொன்னார், அண்ணா நான் பாப்பாவுக்கு பிறந்த நாள் வருது, யாருக்காவது ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலான்னு கேட்கும்போது அண்ணா சொன்னாங்க, எதுக்காக சாப்பாடு கொடுக்கணும்னா நான் சொன்னேன்.
அப்போ அண்ணா சொன்னாங்க, சாப்பாடு வேணாமா, இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது, அவங்களுக்கு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லும்போது தான், சரி அப்போ ஒரு 10 ஸ்கூலுக்கு மரக்கண்டு கொடுப்போம். மரக்கண்டு கொடுத்தது போக அதில் அந்த ஸ்கூலில் கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு 1 மந்த்துக்கு தேவையான மளிகை ஜாமான் யாருக்கும் அது கொடுப்போம். அப்புறம் அந்த ஸ்கூல்லேயே ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ்ஸே வாங்க முடியாமல் நிறைய பசங்க, நானே வாலண்டியராக போகணும்னு எனக்கு ஆசை, ஒயிட் ட்ரெஸ் போட்டு தான் அப்போது வந்து ஒயிட் ட்ரெஸ் எல்லாம் எங்கள் வீட்டில் வாங்கி தரல, அப்போ எனக்கு அந்த ஆசையே இல்லை. இந்த மாதிரி யூனிஃபார்ம் வாங்க முடியாமல் எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி யோசித்தா அண்ணா மூலமாக ஸ்டார்ட் பண்ணோம் இது. அது அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்கள பார்க்கும்போது அக்கா அக்கா நம்மக்கிட்ட ஓடி வரும்போது, பரமேஸ்வரத்தை வந்துட்டாங்க, பரமேஸ்வரத்தை வந்துட்டாங்க மட்டும் ஓடி வரும்போது, இன்னும் இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், இவங்களுக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை. அப்படியே அதை ரொட்டீன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நேம் வச்சு பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு தான் பட்டாம்பூச்சி கல்விக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சு இதை ஸ்டார்ட். அதுவும் பட்டாம்பூச்சி தான். ஆமாம் ஆமாம். சரி, இப்போ இதுக்கு வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு நிதி அப்படின்றது அவசியப்படும். இப்போ இது வந்து முழுமையா உங்களுடைய உழைப்பிலிருந்தே எடுத்து செய்யறீங்களா, இல்ல மற்றபடி மற்றவங்க கிட்டயும் கேட்கறது உண்டா? இல்ல, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட உழைப்பு தான், என்னுடைய விஷயங்கள், என்னுடைய நான் வேலைக்கு போயிட்டு வர்றதை வச்சு தான் ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கொடுக்கறது, 1 மந்த்துக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்கறது, ஸ்கூல் பேக்கோ புக்கோ நோட்டோ பென்சிலோ எல்லாமே வாங்கி கொடுக்க என்னுடைய தான். அப்போது இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சென்டர், ஒரு டியூஷன் சென்டர்லேருந்து கால் பண்ணாங்க. அவர் நம்ம அவர் கிராமிய கலைஞர் தான். அவர் கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் டியூஷன் சென்டர் வச்சுருக்கோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி. அங்கே போய் பார்த்தா நிறைய பசங்க படிச்சுட்ருக்காங்க, அங்கே வந்து ஸ்ட்ரென்த்து கூடுது. நான் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்மால் பட்ஜெட்லேயே நான் பண்ணிட்டேன், ஸ்ட்ரென்த்து கூடும்போது ஆனால் உங்களுக்கு செஞ்சாகணும், எனக்கு ஆசை செஞ்சாகணும், என்னால் இவ்வளோ தான் முடியும். அப்போ எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கேட்க ஆரம்பித்தேன், அண்ணா அவங்கள்ட்டையும் பேசியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் கேட்க ஆரம்பித்தேன். கேட்கும்போது அவங்களால முடிஞ்சது அவங்களும் கொடுத்தாங்க, நான் வேலைக்கு போகிற இடங்களில் அவங்களும் கொடுத்தாங்க. இப்போது ரீசெண்டாக கூட கோமாநெறி அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பக்கம் ஒரு ஊரில், அந்த ஊரில் எனக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்தது மட்டும் இல்லாமல், நீங்கள் பட்டாம்பூச்சி கல்விக்கரம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் என்ன முடியுமோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து இதை ஒரு 5000 கொடுத்து இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க, என்னால் முடிஞ்சதை நானும் வெளியே கேட்டும் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இப்போ நம்ம நிறைய ப்ரோக்ராம் போகிற இடங்களே நிறைய, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பணம் உனக்கு நான் பணம் குத்த வரேன், நான் ஆடும்போது பணம் குத்த வரேன்னு தான் வருவாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து 500 ரூபாய் என் கையில் கொடுத்து இதை வந்து வயநாடு நிலச்சரிவுக்கு யாருக்காவது கொடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தார். இப்போ இந்த மாதிரி என்கிட்ட பணம் கொடுக்க வர்றவங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க, இந்தாங்க இந்த நோட்டை குழந்தைங்களுக்கு கொடுங்க, இந்த இது இந்த 4 பேனா இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படி சொல்லியே கொடுக்குறாங்க என்கிட்ட. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கு, அப்போ அவங்களுக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து அந்த கண்ணோட்டத்தையே மாத்தி இருக்கு. இப்போ இதை தாண்டி நிறைய பேருக்கு இப்போ நீங்க இப்படி ஒரு விஷயத்த செய்ய வரீங்க அப்படிங்கும் போது, இப்போ அது கேபி பாலாவா இருக்கட்டும் இல்ல லாரன்ஸ் அண்ணனா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வெளிப்படையா செய்யும் போது நிறைய சிக்கல் வருதுண்டு. சிக்கல்னா எப்படின்னா, இப்ப எல்லாருமே அந்த உதவி கேட்டு வரும்போது யாருக்கு அந்த உதவியை செய்யறதுன்னு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். இதனால நிறைய பேர் அவங்க பேர் வெளியே தெரியாம செய்யறவங்களும் இருக்காங்க, அவங்க பேர் கடைசி வரைக்கும் வெளியவே வராது, ஆனா அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது நம்ம பாக்குறோம். அப்போ இந்த மாதிரி உங்களுடைய வீடியோ கீழேயும் நிறைய பேருடைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம், எங்களுக்கும் அந்த உதவி தேவைன்னு. இப்போ இதெல்லாம் எப்படி ஃபில்டர் பண்ணுறீங்க? என்னன்னா, எனக்கும் நிறைய கால்ஸ்லாம் வரும், ஒரு கால் பண்ணி இந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ நான் பட்ஜெட் பார்த்துக்குவேன், ஒரு 5000 அப்படின்னா என்னால் முடிஞ்சால் செய்து கொடுத்துருவேன். கூட அப்படிங்கும்போது நான் என்னோடய நிலைமையை சொல்லிடுவேங்க, வாங்க என்னோடய சூழ்நிலை இது தான், என்னால் இவ்வளோ தான் முடியும், தவறாக எடுத்துக்க வேண்டாம், இது என்னால் முடியல அப்படின்னு நான் சொல்லிடுவேன். என்னால் என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஓப்பனாக நான் சொல்லிடுவேன், எனக்கு கால் பண்ணுறவங்கக்கிட்ட உங்களோட பிரச்சனை என்ன. ஆனால் இதை வந்து மிஸ்யூஸாகவே நிறைய பேர் எடுத்துகிட்டு, ஒரு பொண்ணு கால் பண்ணி என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டாரு, நீங்கள் உனக்கு ஒரு 200 ரூபாய் போட்டு விடுங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டாங்க. சிஸ்டர் கோச்சிக்கிறாதீங்க, உங்கள் வீட்டுக்காரர் குடிச்சாருன்னா 200 ரூபா நான் எப்படி உங்களுக்கு போட்டு விட முடியும், இந்த மாதிரி கால்ஸும் வருது. அப்போது பார்த்துக்கிறது, என்னால் இவ்வளோ தான் முடியும், தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஒருத்தவங்க கால் பண்ணி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு ஒரு 1 லட்சம் கொடுங்க. அப்போ நான் சொன்னேன், என் பொண்ணே இன்னும் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, 1 லட்சம் என்னால் முடியாது சிஸ்டர், உங்களுக்கு தேவைன்னா 1 மாதம் மளிகை ஜாமான் வாங்கி தரேன், என்னால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு ஓப்பனாக சொல்லி 1 லட்சம் கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆமாம், 1 லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ சில பேர் கேட்கும்போது நம்ம செய்யணும்னு ஒரு பெரிய ஆசை இருக்கும், இப்போ நமக்காக கேட்கறதுக்கு நம்ம கண்டிப்பாக தயங்குவோம். இப்போ எனக்கு 1000 ரூபாய் வேணும், இல்லை எனக்கு பர்சனலாக 2000 ரூபாய் வேணும்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உரிமையாக கேட்கலாம், இல்லை கேட்கறதுக்கு தயக்கம் இருக்கும். ஆனால் யாரோ ஒரு குழந்தைக்காக நம்ம செய்ய போகிறோம், அப்போ கேட்கும்போது ஒரு பெரிய தயக்கம் இருக்கும் இல்லையா?
அது எப்படி இருக்கு அந்த ஒரு நிலைமை? இல்லை, இது தயக்கங்கிறது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. குழந்தைங்களுக்காக தானே கேட்குறேன். நிறைய பேர் கூட சொன்னாங்க, நீ தேவையில்லாமல் ஹெல்ப் பண்ணி நீ ரோட்டில் நிற்க போகிற, மனுஷங்களெல்லாம் நம்பாத, அவங்களுக்கெல்லாம் கொடுக்காத, அவங்க வந்து நல்லவங்க கிடையாது, உன்னகிட்ட வாங்கிட்டு உன்னை எப்படி ஏமாற்ற தான் போகிறாங்க, அவள் கிடக்கான்னு சொல்ல தான் போகிறாங்க. நான் மனுஷங்களுக்கு கொடுக்கலையே, நான் குழந்தைங்களுக்கு தானே கொடுக்குறேன். மனுஷங்கிட்ட போய் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுங்க நம்ம கேட்க போறோம் அப்படின்னா, அவர் நம்மள என்ன நினைப்பாரு, என்ன நினைப்பாங்க, என்ன நினைச்சு பேசுவாங்க அப்படின்லாம் தோணும். வேற வழி, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்ல, சரி கேட்போம் அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோங்கிற மைண்ட் செட்டில் வச்சுட்டு தான் கேட்குறேன். கேட்டு யாராவது உதாசீனப்படுத்தினதெல்லாம் உண்டா? அந்த மாதிரி ஏதாவது உதாசீனம்? நான் அந்தளவுக்கு என்னென்னு நான் யார்கிட்டையும் கேட்கல, அந்தளவுக்கு நான் இன்னும் யார்கிட்டையும் கேட்கவே இல்லை. என்னுடைய முயற்சி தான், இப்போதைக்கு ஒரு 5 பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். அப்புறம் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், என்னோட முயற்சியில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன், யார்ட்டையும் நான் போய் நிற்கல அவ்வளோவா. இப்போ இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் நடக்கும்போது? ஏன்னா இது எப்போவுமே கண்டினியூ பண்ணி நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அதுக்கு எப்படி சொல்கிறது, நிறைய இன்னும் நிறைய நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதுக்குமே நெகட்டிவாக பேசுகிற ஆட்களும் இருப்பாங்க, நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும் சரி அதுக்குன்னு ஒரு 4 பேர் இருக்காங்க, அந்த 4 பேர் பேசுவாங்க. பேசுனாங்களே, அப்புறம் அவளுக்கு என்னப்பா, படுத்தா காசு, அவள் நோட்டு வாங்குவா, பேனெல்லாம் வாங்குவா, அவளுக்கு என்னப்பா. 4 பேர்த்த போனால் அதெல்லாம் பார்த்தேன், நான் பார்த்தேன், நிறைய பார்த்தேன். அவளுக்கு என்ன அதெல்லாம் கொடுப்பா, அவளுக்கு என்னப்பா, அப்படிலாம் பேசுனாங்க. எனக்கு அது பெருசாக தெரியல, எப்படி சொல்கிறது, எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. பேசிட்டு போங்க, அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுப்பேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுப்பேன். என்னோடய எய்ம் வந்து சொந்த வீடு கட்டணும், அது இது. இப்போ இந்த வயநாடு நிலச்சரிவுலாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். சொந்த வீடு கட்டியிருக்காங்க, 1 மாதத்தில் வீடு இடிஞ்சு எல்லோரும் இறந்து போயிட்டாங்க. என்னாச்சு, அதுக்காக சொந்த வீடு நீ கட்டாமல் எல்லாத்தையும் தந்துடுவே அப்படி கிடையாது. என்னால் முடிஞ்சதான், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணுவேன், நான் இருக்கிற வரைக்கும் நான் பண்ணுவேன், பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ சில பேர் கேட்குறத வந்து ஒரு அக்கறையாக எடுத்துக்கிறீங்களா? ஏன்னா 2 விதமாகவும் கேட்பாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொடுத்தா நீ ரோட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்றதில் ஒரு சாரார் வேணும்னே சொல்கிறவங்களும் இருப்பாங்க, இல்லை ஒரு சிலர் ஒரு அக்கறையோடு சொல்கிறவங்களும் உண்டு, இப்படி பண்ணோன்னா முன்னேற முடியாதோ அப்படின்னு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ரெண்டுமே சொல்ல தான் செய்கிறாங்க. நான் அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னா, நான் கொடுக்குறேன். கடவுள் பார்த்து என்னை ரோட்டில் நிப்பாட்டினாலும் சரி, கடவுள் பார்த்து என்னை சொந்த வீட்டில் கொண்டு போய் உட்கார வச்சாலும் சரி, சந்தோஷம்தான், நான் ஏற்றுக்கிறேன். இப்போ இதெல்லாம் தாண்டி அந்த குழந்தைகிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நம்ம நோட்டாக இருக்கட்டும், அந்த குழந்தைகளுக்கு அதெல்லாம் பெருசு தான் எல்லாமே. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செருப்பு இல்லாமல் போகுது ஒரு குழந்தை அப்படிங்கும்போது, அந்த குழந்தைகளுக்கு செருப்பு கிடைக்கிறது பெரிய விஷயந்தான், அது சந்தோஷம்தான் அந்த குழந்தைகளோடைய பார்வையில். அப்போ அந்த மாதிரி சந்தோஷப்படுற குழந்தைகளோட அந்த சிரிப்பை பார்க்கும்போது அதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு என்னமோ ஒரு புது ஒரு விஷயமா இருக்குது, நமக்கு கிடைக்காதது கிடைச்ச மாதிரி. அவங்களுக்கு கொடுக்குறோங்கிறத விட அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு, சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க, அம்மா அப்பாவே இல்லாமல் அந்த குழந்தைய பாட்டி வளர்க்குறாங்க, அம்மா அப்பாவே இல்லாமல் அந்த குழந்தைய அக்கா தங்கச்சிங்க வளர்க்குறாங்க, அவங்களுக்குலாம் ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல். அவங்க முகத்தை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. அவங்க சே நல்ல வேலை செப்பல் வாங்கி கொடுத்துட்டாங்கப்பா, அடுத்து நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம், அந்த மாதிரி அவங்கள பார்க்கும்போது இன்னும் பண்ணணும் அப்படி தான் தோணும். இப்போ இது இப்போ மாதம் ஒரு முறை நம்ம செய்கிறோம், அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்றது மாதிரி வச்சுருக்கீங்களா, இல்லை அந்த பிளான் அப்படின்றதெல்லாம்? இல்லை, மாதம் ஒரு முறை கிடையாது. இப்போது தொடர்ந்து வேலை அப்படின்னு என்னால் போக முடியாது. அது வரைக்கும் நான் யாராவது எனக்கு கால் பண்ணால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வேலையெல்லாம் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வேலைக்கு போவேன், வந்து தூங்குவேன், வேலைக்கு போவேன், தூங்குவேன், வேலைக்கு போவேன், இப்படியே ரெகுலராக போய் அதை மைண்ட்லேயே வச்சுருப்பேன். வேலை முடித்து வந்த உடனே அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த மாதிரி தான், ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் கொடுக்கணும். ஆமாம், ஓகே, அது கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். ஏன்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி, ஈவன் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆமாம் ஆமாம ஆமாம், ஆரம்பிச்சிடலாம், ஆனால் அதை தாண்டி அதை கடைசி வரைக்கும் உறுதியாக கொண்டு போகிறதுன்றது தான் அதோடைய விஷயமே. ஆமாம் ஆமாம், அதில் எவ்வளோ உறுதியாக இருக்கீங்க? ரொம்ப உறுதியாக இருக்கேன். நான் எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணணும் அது மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு போவேன். என்ன யார் என்ன பேசினாலும் என் காதை மூடிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ மற்றவங்களுக்காக ஒரு தொண்டு செய்கிறது அப்படிங்கும்போது அது பெரிய ஒரு விஷயம்தான்.
அந்த மாதிரி ஆழமாக நான் இவங்களை பார்த்து நேசித்து இந்த மாதிரியெல்லாம் எனக்கும் பண்ணணும்னு ஒரு விருப்பம் இருக்குது, அப்படியெல்லாம் ஒரு ஆசை உண்டா? ஆசைங்கிறத விட ஒரு 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 நியூஸு நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையிலேருந்தே, அது எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான். தெரசா அம்மா வந்து எல்லாருக்கிட்டையும் போய் இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு கடையில் போய் என்னை நம்பி இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, எச்சி அவர் காரி எச்சி கையில் துப்பிட்டாங்க. அந்த அம்மா வந்து அதை உடனே அதை வந்து மேலே தொடச்சிட்டு, சந்தோஷம் இதை நான் வச்சுக்கிறேன், என்ன நம்பி அங்கே இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப சே நம்ம என்னடா இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு. அதுக்காக நான் அன்னை தெரசா கிடையாது, அவங்க அளவுக்கு நம்ம வர முடியாது. நான் ஏதோ வேலைக்கு போகிறேன், ஏதோ வேலைக்கு போகிறேன், என்னால் முடிஞ்சதை கண்டிப்பான முறையில் நான் செஞ்சிட்டே இருப்பேன். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் சம்மந்தமாக படிப்பு சம்மந்தமாக என்னால் பெரிய அளவுலலாம் என்னால் முடியாது, என்னால் என்ன முடியுமோ அதை நான் என்னோடய உயிர் உள்ள வர நான் செஞ்சிட்டே இருப்பேன். இப்போ சொல்லும்போது நிறைய பேர் இப்போ அந்த குழந்தைகளுக்காக பிச்சை எடுத்தும் கூட நாங்கள் செய்வோம், எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் எடுப்பேன், தாராளமாக எடுப்பேன். அது எனக்கு பெரிய விஷயமாக தெரியல, நிஜமாக எடுப்பேன். இது வந்து வீடியோக்காக நான் சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன்னா. இப்போ நான் ஒரு பொண்ணு ஒருத்தட்ட போய் பணம் கேட்கும்போது அவங்க என்னட்ட என்ன கேட்பாங்கங்கிறதும் தெரியும், கேட்டாலும் அதை சமாளித்து நான் வரக்கூடிய மனநிலையில் தான் நான் இப்போ இருக்கேன். நான் பார்த்துக்கிருவேன், நான் செய்வேன். சொன்ன மாதிரி இந்த வயநாடு சம்பவம் அப்படின்றது அது யாராலையுமே அங்கெல்லாம் போகணுன்னு நான் ரொம்ப ரொம்ப இதாக இருந்தேன். ஆனால் எனக்கு தொடர்ந்து ப்ரோக்ராம், என்னால் போக முடியல. ஏதோ அங்கே ஒரு ஒரு நாலு பேருக்கு ஒரு நாப்கின் வாங்கி கொடுத்தாலும் என் மூலமாக அவங்களுக்கு போனான்னா கண்டிப்பாக போவேன். நிறையா இன்னும் நிறைய கேம்பில் இருக்காங்களாம், ஹாஸ்பிட்டல்ஸில் நான் நிறைய பேர் இருக்காங்களாமா, அவங்களாம் போய் பார்க்கணுன்னு எனக்கு ஆசை, போகணும் போய் பார்க்கணும். ஆனால் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு இன்னொரு விமர்சனம் இருக்குது, விளம்பரத்துக்காக இவங்க செய்கிறாங்க, இவங்களோட பேருக்காக செய்கிறாங்க. இவன் நான் கமெண்ட் பார்த்தேன், அதை நான் அப்படியே சொல்கிறேன், அவங்க ஆட்டக்காரிக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்றது மாதிரி கூட பேசுறது, விளம்பரத்துக்கு செய்கிறாங்கப்பா அப்படின்னு அப்படி. ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் தானே செய்கிறோம், இதை விளம்பரப்படுத்தக்கூடாதுன்னா என்ன? ஒரு ஆட்டக்காரி ஒரு நோட்டு வாங்கி கொடுக்கக்கூடாதா? ஆட்டக்காரி ஒரு பேக் வாங்கி கொடுக்கக்கூடாதா? ஆட்டக்காரி தீச்சட்டி எடுத்தால் சண்டைக்கு வரீங்க, ஆட்டக்காரி நோட்டு எடுத்து வாங்கி கொடுத்தா சண்டைக்கு வரீங்க? விளம்பரம்ங்கிறது வந்து நம்மளை பார்த்து ஒரு நாலு பேர் செய்ய மாட்டாங்களா? என்னை பார்க்குற நாலு பேர் செய்வாங்க, என்னை பிடிச்ச நாலு பேர் செய்வாங்க, என்னை பிடிக்காத நாலு பேருக்காக இந்த விளம்பரம் கிடையாது. என்னை பிடிச்ச நாலு பேர் இதை இந்த விளம்பரத்தை பார்த்ததுனால தான் நான் எந்த ஊருக்கு ப்ரோக்ராம் போனாலும் அவங்களுக்காக இதை கொடுங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து விடுறாங்க, நான் அதை கொண்டு வந்து கொடுக்குறேன். அவங்களுக்காக இதை பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து விடுறாங்க, கொண்டு வந்து கொடுக்குறேன். அது விளம்பரத்துக்காகன்னு நினைக்கிறவங்களுக்கு இது என்ன சொல்கிறது, இது விளம்பரத்துக்காக கிடையாது. விளம்பரத்தை பார்த்து விளம்பரம்ங்கிறத விட விளம்பரத்துக்கு பின்னாடி என்ன நடக்குது, விளம்பரத்தினால என்ன நடக்குதுங்கிறத பார்த்தாங்கன்னா அவங்க இப்படி சொல்ல மாட்டாங்க. இப்போ நெகட்டிவ் கமெண்ட் ஒன்று சொன்னேன், அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் நிறைய இருந்தது. நான் படித்ததில் இந்த மாதிரி இந்த இதெல்லாம் நீங்கள் செய்கிறதெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கமெண்ட் நான் பார்க்குறேன், நீங்கள் வந்தீங்க எங்கள் ஊருக்கு, நான் உங்களை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இப்படி நல்ல காரியம் நிறைய செய்கிறீங்க, உங்களை நான் ஒரு முறையாவது பார்க்கணுன்னு நிறைய பெண்கள் இந்த மாதிரியான கமெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படி? அது சந்தோஷமாக இருக்குது, அது அதுக்கு தான் இந்த விளம்பரம். நிறைய பேர் அதை பார்த்து மனநிறைவு அடைஞ்சிக்கிறாங்க, நிறைய பேர் பார்த்து நிறைய பொண்ணுங்க எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, நிறைய பொண்ணுங்க கால் பண்ணியிருக்காங்க, நாங்களும் ஏதாவது பண்ணுறோம், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் என்னென்ன சொல்கிறாங்க. எனக்கு இப்போ வேணாம் சிஸ்டர், நான் எனக்கு என்னால் முடியாத சூழ்நிலை வரும்போது நான் உங்களுக்கு கூப்பிட்றேன், அப்போ கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது தந்தாலும் அது தவிர்த்துறீங்களா நீங்கள்? ஆமாம், இப்போ என்னால் இப்போ முடியாத சூழ்நிலை வருதோ அப்போ கொடுங்க, இப்போ என்னால் முடிகிற வரைக்கும் நான் பண்ணிடுறேன், என்னால் முடியலை, என்னோடய ஸ்ட்ரென்த்து கூடும்போது நான் கேட்குறேன், அப்போ கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம். அப்போது யாராவது கொடுத்தாலும் அதை வாங்கி வாங்கி வச்சு நாம எங்கே கொண்டு போய் வைக்கிறது, நம்ம வீட்டுக்கு செலவாயிருக்கு. ஏன்னா அதையும் பற்றி பேசுகிறாங்க இல்லையா, இவங்க இப்படி சொல்லி இவங்க வாங்கி இவங்களே சம்பாரிச்சு இவங்களே அப்படியா? ஃபோன் நம்பர் போட்டிருப்பேனேங்க, ஃபோன் நம்பர் போட்டிருப்பேன், அக்கௌண்ட் நம்பர் போட்டிருப்பேன், என் அக்கௌண்ட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். அது வேண்டாம் எனக்கு, கொடுத்தாலும் வேண்டாம், என்னால் முடியாத சூழ்நிலை வரும்போது அப்போ கொடுங்க. நான் குழந்தை உங்களை நீங்களே நேரடியாக வந்து கொடுத்துருங்க, நான் கொடுக்க வேணாம், நீங்கள் டைரெக்டாக வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறேன். நிறைவாக ஒரு கேள்வி, நீங்கள் சொன்னீங்க இல்லையா அப்பாவுக்கு வந்து ஒரு கனவு இருந்தது ஒரு முதியோர் இல்ல ஆரம்பிக்கணும் அப்படின்னு, இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி எது இலக்காக வச்சு? ஏன்னா இது ஒவ்வொன்றுமே ஒரு இலக்கு தான், இப்போ இதெல்லாம் செய்யணும், இவ்வளோ பெரிய ஒரு ஆசை இருக்குது, இன்றைக்கி நிலைமைக்கு நான் முடிஞ்சது செய்கிறேன், ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு கனவு இருக்குன்னா என்ன செய்யணும்னு இந்த வழியில்? இந்த வழியில் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை இன்னும் கொஞ்சம் பெரிய விஷயமாக கொண்டுட்டு வரோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரீயாக
ஃப்ரீயாக ஒரு இந்த கலையை சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு நான் இதை படிச்சுக்கிட்டுலாம் நான் வரல, தெரிஞ்சுக்கிட்டு நான் வரல, எத்தனையோ குழந்தைய கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு நாலு டீச்சர்ஸை போட்டு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கான சம்பளத்தை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் ஃப்ரீயாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. கரகாட்டம் மட்டும் சொல்கிறீங்களா? கரகாட்டம் மட்டுமில்லை, இந்த மாதிரி கலை சம்மந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி கலைகள் மட்டும்தான்? கலைகள், ஆமாம். தற்காப்பு அந்த மாதிரி? தற்காப்புக்கு நம்ம எங்கே போகிறது, அதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாதுல்ல, ஆட்களும் எனக்கு தெரியாது. இது தெரியும்ல, தெரிஞ்சவங்க வந்து இப்போ வில்லுப்பாட்டோ வில்லுப்பாட்டில் யாராவது தெரியும். இப்போ நிறைய வயசானவங்க இருக்காங்க, வீட்டிலே இருக்காங்க, பாட தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்காங்க, ஆட தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களாம் வாங்க வாங்க, நான் உங்களுக்கு சம்பளம் தரேன், அதை சொல்லிக் கொடுங்க. நாலு பேருக்கு வீட்டில் இருக்கிறவங்க வெளியே வந்து சொல்லிக் கொடுங்க, நான் சம்பளம் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. முதியவர்கள்லாம், மூத்த கலைஞர்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, மூத்த கலைஞர்களை கூப்பிட்டு ஒரு அகாடமி மாதிரி போட்டு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, அவங்க அதை கற்றுக்கறட்டும். மூத்த கலைஞர்கள் ஏன் கலைகளை மறைச்சி வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை. பார்ப்போம், கூடிய விரைவில் பார்க்கலாம். பட்டாம்பூச்சி கலைக்கூடம் பேர் வச்சிருவோம், பட்டர்ஃப்ளை அகாடமி. ஓகே, சான்சஸ் இருக்கு, பாப்போம் வருங்காலத்தில். சரி, அப்பா வந்து முதியோரில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா ஏதாவது காரணம் இருந்ததா? அவருக்கு எம்ஜிஆர்னா பிடிக்கும், எம்ஜிஆர் கொள்கைகளை ரொம்ப ஃபாலோ பண்ணுவார், அதனால அவருக்கு அந்த ஆசை. தாய்னா அப்படிடா, தாய்னா இப்படிடா, எம்ஜிஆர் கொள்கைகளை அப்படியே ஃபாலோ பண்ணுவார், அதனால அவருக்கு ஒரு ஆசை. ஏதாவது இப்போ நீங்களும் செய்யறது உண்டு இல்லையா, ஏதாவது கஷ்டப்படுறாங்க பெரியவங்க வயசானவங்க? ஆமாம், செய்வேங்க. அதுதான் மளிகை ஜாமான், கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ஒன் மந்த்துக்கு தேவையான மளிகை ஜாமான், அரிசி, ஒரு மூட்டை அரிசி மளிகை ஜாமான் வாங்கி கொடுக்குறேன்ல. ஆமாம், ரொம்ப சந்தோஷம், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பணத்தை வந்து குத்த வந்தவங்க கூட வந்து கையில் கொடுத்துட்டு போகிறாங்கன்றது ஒரு பெரிய மாற்றம் அதை வந்து முன்னெடுத்திருக்கீங்கன்றது எல்லாருக்குமே அந்த போய் சேரும். இப்போ கலைஞர்களுடைய அந்த பார்வையை பார்க்குற விதத்தையே அதை மாற்றுது அப்படிங்கும்போது உண்மையாக அந்த உள்ளார்ந்த சேவை தான் அதுக்கெல்லாம் காரணம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள், நல்லபடியாக பண்ணுங்கள், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வசப்படட்டும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். நன்றி. தேங்க்யூ. ஸ்பை இன் ஷார்ட் ஹீ இஸ் அ கோட் ஆஃப் சாட்ஸ்.